இந்தியா முழுவதும் இறைச்சிக்காக மாடுகளை சந்தைகளில் விற்பதற்கு மத்திய அரசு தடை விதித்துள்ளதற்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மிருகவதை தடுப்பு சட்டத்தின் கீழ் பிறப்பிக்கப்பட்டுள்ள இந்த தடையின் மூலமாக மத சுதந்திரம், தனிமனித சுதந்திரம், நாட்டின் மதச்சார்பற்ற தன்மை, அரசியல் சட்டத்தால் அளிக்கப்பட்டுள்ள உரிமைகள் அனைத்தும் முற்றிலுமாக பாதிக்கப்படும் என தெரிவித்துள்ளார். மாடுகள் மாநில அரசு சட்டம் இயற்றும் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. அதேபோல் மிருகவதை தடுப்பு சட்டம் மத்திய மாநில அரசுகள் இரண்டும் சட்டம் இயற்றும் பொதுப்பட்டியலில் உள்ளது. ஆனால் ஜல்லிக்கட்டில் தொடங்கி மாட்டு இறைச்சிக்கு விதிக்கப்பட்டுள்ள தடை வரை மாநில பட்டியல் மற்றும் பொதுப்பட்டியல் இரண்டிலும் மாநில அரசுக்கு இருக்கும் அதிகாரத்தை பறிக்கும் அடாவடி அரசியலை தொடர்ந்து பாஜக அரசு செய்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசின் 3 ஆண்டுகள் சாதனைகள் என்று குறிப்பிட்டு சொல்லும்படி ஒன்றுமே இல்லை என்று தெரிவித்த திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின், பாஜக அரசு மீது உள்ள குற்றச்சாட்டுகளை திசை திருப்பவே மாட்டிறைச்சி தடை சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டியுள்ளார். தூத்துக்குடி செல்வதற்காக சென்னை விமான நிலையம் சென்ற மு க ஸ்டாலின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த 3 ஆண்டுகளில் மத்தியில் ஆட்சியில் இருக்கும் பாஜக அரசு எந்த ஒரு நல்ல திட்டத்தையும் கொண்டுவரவில்லை என தெரிவித்தார். தங்கள் மீதுள்ள அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மறைக்கவே மாட்டிறைச்சிக்காக மாடுகள் விற்பனை செய்வதை தடுக்கும் சட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்துள்ளதாக தெரிவித்தார். மாடுகளை விற்க விதிக்கப்பட்டுள்ள தடையால் விவசாயிகளும் சிறுபான்மையினரும் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த மு க ஸ்டாலின் உடனடியாக இந்த தடையை நீக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.